வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் சலுகையை அறிவிக்க இருக்கும் இந்தியன் ரயில்வே, யார் யாருக்கு தெரியுமா? முழு விபரம் உள்ளே. மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணம் செய்ய பல ஆண்டுகளாக சலுகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் திடீர் என கொரோனா வைரஸ் பாதிப்பு நேரத்தில் அந்த சலுகைகள் நிறுத்தப்பட்டது. இதனால் மூத்த குடிமக்கள் பயணம் செய்வதில் பெரும் சிரமம் மேற்கொண்டார்கள். இதனால் இந்த சலுகையை தொடர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு சலுகை வழங்க இந்தியன் ரயில்வே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்கு சலுகை. மூத்த குடிமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பிரிவில் உள்ள ரயில் பயணிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. டிக்கெட் கட்டணத்தில் அவர்களுக்கு விரைவில் சலுகைகள் கிடைக்கலாம். இது குறித்து வெளியாகி வரும் தகவலின்படி மூத்த குடிமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பல்வேறு வகை பயணிகளுக்கு ரயில் கட்டணத்தில் சில சலுகைகளை மீண்டும் வழங்குவது குறித்து ரயில்வே அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையை பல ஆண்டுகளாக வழங்கி வந்த நிலையில் கோவிட் தொற்று நோய்களின் போது அந்த சலுகைகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே துறைக்கு தேசிய போக்குவரத்திற்கான சமூக கடமை இருப்பதால் ரயில்வே அமைச்சகம் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்துள்ளதாக தெரிகிறது. மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு ரயில் பயண கட்டணத்தில் சில சலுகைகளை மீண்டும் தொடங்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ரயில் பயணத்தை பொறுத்தவரை இப்போது முழுமையான இயல்பு நிலை உள்ளதால் மீண்டும் சலுகை தொடங்க வாய்ப்புள்ளது என்று ரயில்வே அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் மக்களவையில் ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளுக்கும் சராசரியாக 50% அதிகமான பயண செலவை தேசிய போக்குவரத்து நிறுவனம் ஏற்கும் என்று கூறினார். மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு மீண்டும் ரயில்வே கட்டணத்தில் சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்ற தகவலை அடுத்து மூத்த குடிமக்கள் தற்போது மகிழ்ச்சியுடன் உள்ளனர். இந்த திட்டம் மீண்டும் தொடங்கினால் அவர்களிடமிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.